நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம சுறுசுறுப்புக்கும் ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய எறும்புகள் பற்றியும் அவற்றின் உடலமைப்பு, வாழ்நாள், இருப்பிடம் மற்றும் அதன் சுவாரஸ்யமான பண்புகளையும் தான் பார்க்க போறோம். உலகில் சுமார் 20,000 மேற்பட்ட எறும்பு இனங்கள் உள்ளனவாம். அவை ஆர்க்டிக், அண்டார்டிக் கண்டங்கள் தவிர உலகின் பெரும்பாலான வெப்ப மண்டல மற்றும் மிக வெப்ப மண்டல பகுதிகளில் வாழ்கின்றனவாம். ஒரு எறும்பு கூட்டில் அந்த கூட்டத்திற்கு தலைவியான ராணி எறும்பு, அதற்கு துணையான ஆண் எறும்புகள், எதிரிகளிடமிருந்து கூட்டை பாதுகாக்கும் சிப்பாய் எறும்புகள் மற்றும் உணவுகளை சேகரிக்கும் வேலைக்கார எறும்புகள் என தனித்தனி வேலைகள் செய்கின்றனவாம். சாதாரண வகை எறும்புகள் 90 வரையும், ஒரு சில ராணி எறும்புகள் 30 வரையும் உயிர் வாழுமாம். எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் கொண்டவையாம். அவை தன்னுடைய எடையை விட 20-100 மடங்கு அதிகமான எடையை தூக்கி செல்லக்கூடியதாம். எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது, அவை அதிர்வுகளை மட்டுமே உணர்ந்து செயல்படக்கூடியவை. எறும்புகளின் நுகரும் திறன் மனிதர்களை விட அதிகமாம். எறும்புகள் 2 வயிர்களை கொண்டிருக்குமாம். ஒரு வயிறு உணவை உண்ணுவதற்கும் மற்றொரு வயிறு உணவை சேகரித்து கொடுப்பதற்கும் பயன்படுத்துமாம். எறும்புகளுக்கு நுரையீரல் என்பதும் கிடையாதாம். அவை சுவாசிப்பதற்கு அவற்றின் உடலில் இருக்கக்கூடிய துளைகளை பயன்படுத்தி அதன் வழியாக தான் சுவாசிக்கின்றனவாம். பொதுவாக எறும்புகளுக்கு தூக்கம் என்பதே கிடையாதாம். நாள் முழுவதும் தங்களில் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவையாம். எறும்புகள் மழைக்காலங்களுக்கு தேவையான உணவை கோடைக்காலங்களிலேயே சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் தன்னது கூட்டு சேகரித்து வைத்துக் கொண்டு சமமாக உண்ணுமாம். எறும்புகள் தங்களுக்குள் சண்டையிடும் போது அவைகள் இறக்கும் வரை சண்டைகளை நிறுத்துவதில்லையாம். அதனாலேயே எறும்புகள் சண்டையிடாமல் ஒற்றுமையாகவே வாழ்கின்றனவா? என்ன நண்பர்களே, எறும்புகள் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் அல்லவா? எறும்புகளை போல நாமும் சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் செயல்படுவோமா? இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.